பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர் சுப்பிரமணியன் சுவாமியின் வீட்டை இந்திய தேசிய லீக் கட்சியினர் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அதிமுக பொதுச்செயலாளர் ஜெயலலிதாவுக்கு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று 100க்கும் மேற்பட்ட இந்திய தேசிய லீக் கட்சியினர் சென்னை சாந்தோம் பகுதியில் உள்ள சுப்பிரமணியன் சுவாமியின் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். சுவாமியின் உருவ பொம்மையும் எரிக்கப்பட்டது. இந்த போராட்டத்தால் அந்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. சுப்பிரமணிய சாமி 2 மாதங்களுக்கு முன்பே இதுபோன்ற 4 வருடங்களிலிருந்து 5 வருடங்கள் தண்டனை கொடுக்கப்படும், 100லிருந்து 200 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும், அவருடைய சொத்துக்கள் முடக்கப்படும் என்கின்ற இந்த தீர்ப்புக்கு முன்னாடி அவர் வந்து சொல்றாருன்னு சொன்னா, நிச்சயமாக இந்த தீர்ப்பு கூட ஏதோ ஒரு சக்தி இப்படிதான் கொடுக்கணும் என்ற அடிப்படையில் கொடுத்திருக்காங்க.